ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான கொண்டைக்கடலை குருமா, சன்னாகுருமா. வெள்ளை கொண்டைக்கடலை யூஸ் பண்ணி ஒரு அருமையான குருமா செய்கிறேங்க. இது ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, ஒரு ஒன் பாட் ரெசிபி, டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக, ஒரு பர்ஃபெக்டான குருமாவை ஈஸியாக ரெடி பண்ணலாம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, புலாவ், சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொண்டைக்கடலையும் ரொம்ப சத்தானதுங்க, நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய ஃபைபர் இருக்குது, ரொம்ப நல்லது. அது இப்படி குருமாவெல்லாம் செஞ்சால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. வாங்க, அருமையான வெள்ளை கொண்டைக்கடலை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு ஊறுன கொண்டைக்கடலை எடுத்துருக்குறேங்க, சனாதால். இந்த வெள்ளை கொண்டைக்கடலையை மினிமம் ஒரு 7-8 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு தான் சமைக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக வெந்து வரும். நான் இங்கே ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம குருமாவை தாளிச்சிடலாம். குக்கரில் தாளித்து விட்டுறலாங்க. குயிக் அண்ட் ஈஸியாக நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிரும். பர்ஃபெக்டாக கொண்டைக்கடலை வெந்து நல்ல குருமாவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாங்க. இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். அது என்னென்னு பார்த்துடலாம். 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் அனைஸ், கொஞ்சமாக சீரகம். இதெல்லாம் நல்லா அந்த சூடான எண்ணெயில் போட்டுவிட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வருது. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. நல்லா 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம், சன்னமாக நீளமாக கட் பண்ணணும், 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். 1 பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாங்க. ஸோ தக்காளி ஃபாஸ்ட்டாக வதங்கி வெந்துடும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. நல்லா 1 ஃபுல் டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. மசாலா பொடியெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற கொண்டைக்கடலை சேர்த்துடலாங்க. இந்த கொண்டைக்கடலை ஓவர் நைட் ஊற வச்ச கடலை, அதாவது 2 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கிறேன். இந்த கொண்டைக்கடலையை அதே தண்ணியோடு அப்படியே சேர்த்துடலாங்க. இது ட்ரிங்கிங் வாட்டரில் ஊற வச்சது தான். இந்த கொண்டைக்கடலை நான் ப்ரீ குக் பண்ணலீங்க, ஊறின கடலையை அப்படியே இந்த மசாலாவில் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோடவே சேர்ந்து இந்த கடலையும் வெந்து வரும். பர்ஃபெக்டாக வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த குருமாக்கு நல்ல ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி விட்டுடலாம். தேவையான பொருட்கள் 1/5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, அடுத்தது 7-8 முந்திரி பருப்பு. இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி குருமாவில் சேர்க்கும்போது குருமா நல்ல திக்கும் ஆகும், நல்ல க்ரீமியன் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஒரு திக்கான தேங்காய் மசாலா அரைச்சாச்சுங்க. இப்போ இந்த தேங்காய் மசாலாவை வெந்துக்கிட்டு இருக்கிற குருமாவில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு சேர்த்துருங்க. தேங்காய் மசாலா சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொண்டைக்கடலையும் தண்ணியோடு சேர்த்துருக்குறோம், தேங்காய் மசாலா அரைச்சி விட்டுருக்குறோம். தண்ணி அளவாக விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம குக்கரில் தாளித்து விட்டு வேக வைக்கிறோம், நிறைய தண்ணி விட்டால் சலசலன்னு போயிடும். ஸோ தண்ணி அளவாக 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு 1 கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு நல்லா கலந்துடலாங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இனி நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் விட்டுடலாம். குக்கரை நல்லா டைட்டாக மூடி வெயிட்டு போட்டு விட்டு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுப்போம். பர்ஃபெக்டாக கடலை வெந்து குருமாவும் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுங்க. இப்போ குக்கர் விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையாக குருமா ரெடிங்க. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது.
கடலையும் பாருங்க, நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க சுவையான கடலை குருமா, சன்னா குருமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம், புலாவ் எதோட வேணாலும் சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக சிம்பிளாக இந்த குருமாவை செஞ்சாச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த அருமையான கொண்டக்கடலை குருமா கல் தோசைக்கு காம்பினேஷனாக செஞ்சேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பஞ்சு போல் ஆப்பம், இடியாப்பம், இந்த கல் தோசைக்கெல்லாம் இந்த குருமா சூப்பராக இருக்குங்க. நல்லா நிறையா குருமா தோசை மேலே விட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அதுவும் நல்ல பஞ்சு போல் சுவையான கல் தோசை எப்படி செய்கிறதுங்கிறது நான் ஆல்ரெடி நான் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. மிஸ் பண்ணாமல் இந்த அருமையான கொண்டைக்கடலை குருமா ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய இந்த சன்னா குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.